Hello everyone, welcome back to Sharmith Garden. This is the Monstera plant. This is the broken heart. This is the broken heart. This is the leaf in the heart shape. And the heart is holes in the madri, anganga holes in the இது வந்து broken heart அப்படினு சொல்வோம் சொல்லிருப்பாங்க அப்படினு சொல்லி நான் நினைக்கிறேன் பாருங்க இதனுடைய லீஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா ஹோல்ஸா இருக்குது நான் கூட வந்து இந்த பிளான்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோல எல்லாம் பாக்கும்போது ஒருவேளை இவங்களே வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்களோ இந்த டிசைனா அப்படினு சொல்லி கூட நான் யோசிச்சிருந்தேன் பட் அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் ஓகே பிளான்ட்டே வந்து இப்படி தான் இருக்குது டிசைனா அப்படிங்கறது அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது சோ ரொம்ப வந்து ஒரு டிஃபரண்ட் ஒரு பிளான்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பிளான்ட் வந்து ஒரு மணி பிளான்ட் எப்படி நம்ம வளர்ப்போமோ அந்த மாதிரி தான் இதையும் நம்ம வளர்க்கணும் நான் வந்து நர்சரியிலேருந்து 200 ரூபீஸ் அப்படி சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்டார்டிங்கில் என்னாச்சுன்னா எனக்கு அப்படியே இருந்தது பிளான்ட் வந்து எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை அப்படியே இருந்தது அதுக்கப்புறமா அது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வளர ஆரம்பித்தது எப்பயுமே வந்து ஒரு பிளான்ட் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும் எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து டைம் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து வளர ஆரம்பித்தது அதில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் ஒன்றாச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணேன் எடுத்து வேறு ஒரு தொட்டியில் வச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப ஒரு பஞ்ச் மாதிரி கொத்தா தான் வச்சு கொடுத்துருந்தாங்க இப்போவுமே நான் வந்து இதை வந்து பிரித்து வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளான்ட் வந்து நான் வந்து தனித்தனியாக கூட வைக்கலாம் பட் எனக்கு வந்து புஷியாக அடர்த்தியாக அப்படி இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பிளான்ட் நல்லா ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறமா பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு வேணும் சீக்கிரமாக வந்து புஷியாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதனுடைய நுனியை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா பாருங்கள் அந்த ஒவ்வொரு லீஃபோட கணுலையும் நியூ க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு புது பிரான்ச் வந்து ஃபார்ம் ஆகி வளர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து நுனியை கட் பண்ணி விடலாம் பட் நான் வந்து ஏன் கட் பண்ணி விடலை அப்படின்னா என்னோடய மாஸ்டிக்கோட ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் நுனியை கட் பண்ணினேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா கீழேருந்து பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகி வளரும்போது ரொம்ப புஷியாக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் நம்ம வைக்கணும் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும்னா லீஃப்லாம் ரொம்ப வந்து ஒரு எல்லோ விஷயம் மாதிரி அதனுடைய அழகே போயிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டைரக்டாக சன்லைட்டில் சன்லைட் படாத ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த க்ரீனிஷாக ரொம்ப அழகாகவே வளரும் அதனால் நம்ம வந்து சன்லைட் வந்து மேலே டைரெக்டாக படாமல் நம்ம வைக்கலாம் மார்னிங் சன்லைட் கொஞ்சம் லைட்டாக படலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த பிளான்ட் வந்து மேன்யூர் என்ன போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெங்காயத்தோல் அப்புறம் வந்து எக்ஷெல்ஸ் அப்புறம் வந்து பனானா லீஃப் சாரி பனானா பீல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து விடலாம் இதுக்கு வந்து வாட்டரிங் எப்படி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சாயில் வந்து நம்ம வந்து டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் விடணும் ட்ரையான பட்சத்தில் தான் நாம் விடணும் நம்ம வந்து ரொம்பவும் அடிக்கடி விட்டோம் அப்படின்னா க்ரோத் கம்மியாகிரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து வாட்டரிங் விடலாம் பாருங்கள் இதுதான் நான் இன்னொரு தொட்டியில் எடுத்து வச்சது அந்த ஒரு கணுவிலேருந்து திருப்பி எனக்கு வந்து ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது அடுத்ததுலேயுமே வந்து ஃபார்ம் ஆகி வந்துட்டு தான் இருக்குது ஸோ நான் இன்னுமே வந்து நுனி கட் பண்ணி விடலை வளரட்டும் நல்லா இந்த மாஸ்டிக் ஹைட்டுக்கு வளரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அழகாக இந்த இது வந்து ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துட்டு வருது இந்த பிளான்ட்க்கு வந்து அடுத்து வந்து மண் கலவை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கார்டன் சாயிலே இதுக்கு போதும் கார்டன் சாயில் ப்ளஸ் கவுடங் ரெண்டு வந்து நல்லா காஞ்ச கவுடங் வந்து நம்ம நல்லா லூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். கொக்கோபீட் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும், ஏன்னா இது வந்து மாய்ஸ்டர் வந்து நம்ம வந்து ரொம்ப மாய்ஸ்டராக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து க்ரோத்து கம்மி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப மாய்ஸ்டரை வந்து விரும்பாது இந்த பிளான்ட்டு. அதனால் நம்ம இன்டோரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொக்கோபீட் வந்து கம்மியாகவே நம்ம கொடுத்துக்கலாம். கொக்கோபீட் வந்து நிறையா வந்து நம்ம வந்து எப்பயும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப ஈரமாகவே இருக்கும். அது வந்து குளிர்காலத்தில் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா அது வந்து குளிர்காலமும் வெளியிலையும் ஜில்லுன்னு இருக்கும். அப்போ வந்து தொட்டிக்குள்ளேயும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்போது அது என்ன ஆகும்னா பிளான்ட்டோட க்ரோத் வளராமல் போயிடும். சம்டைம்ஸ் பிளான்ட்ஸ் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொக்கோபீட் வந்து சும்மா ஒரு கைப்பிடி வேணால் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து மண்கலவை, சன்லைட், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மூணு வந்து நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வளரும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பெஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வராது. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவே வளர்ந்துட்டு வரும். இந்த பிளான்ட்ஸ் வந்து வளர வளர லீஃபும் நல்லா பெருசாக அழகாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.